ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மோர்குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி மோர்குழம்பு பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தடியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடாயில் வெள்ளை பூசணிக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் காய் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மோர்குழம்பு பண்ணுறதுக்கு கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிருக்க வேண்டாம். 1 விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வெந்துட்டான்னு பார்க்கலாம். இந்த காய் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், குழஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு வேணா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து 1-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மோர்குழம்பு கொதிக்க வேண்டாம். தயிர் சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா மோர்குழம்பு வந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் 1-2 நிமிஷம் தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோர்குழம்பு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தாளித்ததை மோர்குழம்புல கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு மணக்க மணக்க சூப்பரான ஒரு மோர்குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மோர்குழம்பு பண்ணி முடிச்சிடலாம்.
அவ்வளோதான். சூப்பரான வெள்ளைப்பூசணிக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.